ஓகே கேஸ், நம்ம பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கு நம்புறேன். நேற்றும் பார்த்தீங்கன்னா இதே மிஸ்டேக் தான் பண்ணேன். ஆக்சுவலாக மைக்கு பார்த்தீங்கன்னா தூரமாக விஷ்டன் தெரியாமல் நான் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன்னு நினச்சி 5 நிமிஷம் வாங்க வாங்கன்னு பேசினேன். கடைசியில் பார்த்தா மைக்கு தனியாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்கிறோம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 67 வாரிஸ் இந்த அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே பேசவே இல்லை. சார் அது எப்படி பேசாமல் இருப்பேன். ஸோ காலைல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளாக் ஒன்று போட்டிருப்பேன். நம்ம நிஞ்சா தோசை நல்லா பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் காரு இல்லை பைக்கெல்லாம் ஏதாவது பெண்ட் ஆகிடுச்சுன்னா புதுசாக மாற்றுறத விட என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான வீடியோன்றது நான் பண்ணியிருப்பேன். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ப்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிகார்டிங் தளபதி 67. பயங்கர டாக் ஆஃப் த டவுனாக பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்காங்க. பிகாஸ் லோகேஷ் அவர்கள் பிப்ரவரி 1, 2, 3 சொல்லியிருக்காரு. அது ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்கா, இல்லை 1, 2, 3 கண்டினியூஸா, இல்லை ஃபஸ்ட் வீக்ல ஒரு அப்டேட், செகண்ட் வீக்ல ஒரு அப்டேட், தேர்ட் வீக்ல ஒரு அப்டேட் அப்படின்றது மீன் பண்ணாரா அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டே இருக்கு. அதையும் தாண்டி அந்த ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா நிறைய கொஷின்ஸ்ன்றது கேட்பாங்க. ஸ்க்ரீனில் சில இமேஜஸ்லாம் போட்டு இதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நடக்குமா, அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்டையர்லி பார்த்தீங்கன்னா அவர் எங்கே கூப்பிட்டாலும் இந்த 67 ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மீடியா சைட்லையும் பார்த்தீங்கன்னா மைண்டில் இருக்குது. அவர் எங்கே போனாலும் இதுதான் மெயினாக கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம சுதீபா, ஸோ ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் உட்காந்துருந்தாங்க. ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. போட்டுட்டு கமல் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் கார்த்தி அவர்கள், தளபதி அவர்கள், ரோலெக்ஸ், ஸோ இந்த 4 ஃபோட்டோ போட்டு ஒரே ஸ்க்ரீனில் இவங்களெல்லாம் வருவாங்களா அப்படின்னு ஒரு கொஷனை பார்த்தீங்கன்னா ரேஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஆசை தான் அப்படின்னு எல்லாம் க்ரௌடு கத்த ஆரம்பிச்சிருவாங்க பசங்களாம். ஸோ லோகேஷ் அவர்கள் ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவ்வளோதானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதில் சொல்லுவார். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ஒரு யூனிவர்ஸ் எல்சியூ, இந்த ஒரு யூனிவர்ஸ் எண்ட் ஆகணும்னா இப்படி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லும்போது எனக்கு அப்படியே செம்ம சந்தோஷம். ஸ்க்ரீனில் 4 இருந்தால் இப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் நம்ம கமல் சார், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள், ஆக்டர் கார்த்தி அவர்கள், நம்ம தளபதி அவர்கள், 4 இது இந்த யூனிவர்ஸ் எண்ட் ஆகணும்னா இப்படி தான் நடந்தாகணும், பட் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் அவர்கள் தரமான ஒரு பதில் பார்த்திங்கன்னா அங்கே சொல்லுவார். தட் மீன்ஸ் 4 ஒரே ஸ்க்ரீனில் பார்ப்போம், பட் இப்போ பார்க்க மாட்டோம், கூடிய விரைவில் கொஞ்சம் வருஷம் கழித்து இந்த யூனிவர்ஸ் எப்படி போகுது ஒவ்வொரு படமாக பார்த்திங்கன்னா ஃபைனலாக அது எண்டாகும் போது எப்படி எண்டாக போகுது அப்படின்றது நம்ம லோகேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவருக்கு எல்லாமே தெரியும், இப்படி எண்டாகும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அவரே சொல்லிட்டார் இது எண்டாகணும்னா இதுதான் நடந்துருக்கும், இதுதான் நடந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் பண்ணி சொல்லிட்டார். அவரும் பார்த்திங்கன்னா சங்கட குஸ்காவாக இருக்கும்ல, எங்கே கூப்பிட்டாலும் இதே தான் கேட்குறாங்க, நம்ம சொல்லலைன்னா தேவகுத்தம் ஆகிடும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவர் மைண்டில் இருக்கும். பட் உஷாராக இருக்கார், எதுவும் சொல்லாமல் நான் அப்டேட்டே கொடுத்துட்டேங்க. ஸோ பிப்ரவரி 1, 2, 3 நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்கா, இல்லை 1, 2, 3 இந்த டேட்டில் அப்டேட்ஸ் வருமானது தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க். அதுவும் பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தில் வில்லன் யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கான விஷயமும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான விஷயம் ஜஸ்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் உண்மையாக இருக்குமா இல்லை ஜஸ்ட் ஒரு வதந்தி தானா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் சினிமா பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து சொல்லாத வரைக்கும் ஒரு 50-50% தான் எல்லாமே இருக்கும். பட் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட், ஏதாவது ஒரு நல்ல அப்டேட் கிடச்சா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் குறிக்கோள். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட உடனே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு யூனிவர்ஸில் இன்னும் சில ஆக்ட்ரஸில் உள்ளே வருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் விக்ரம் அவர்கள் தான் ரோலெக்ஸ் கேரக்டரில் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வெளியே பேசப்பட்டது. பட் இதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் உள்ளே வருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கிட்ட கேட்பாங்க. பட் அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார். எல்லாமே ரிவீல் பண்ணிட்டா சஸ்பென்ஸ் இருக்காதில்ல அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் இருக்காதில்ல அப்படின்றது ஸ்டேஜில் அவர் சொல்லுவார். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 10 அவர் பிளான் பண்ண ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸை ஒரே ஸ்டேஜில் உட்கார வச்சு கேட்கும் போது அவரால் எப்படி சொல்ல முடியும், அந்த ஒரு சர்ப்ரைஸ், அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டே மிஸ் ஆகிடும்ல. அதுவும் கரெக்டாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ தட்ஸ் வீடியோக்கே. ஸோ ஃபுல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். எனக்கு செம்ம ஹைப்டாக இருந்தது, 4 ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். பட் இப்போ நடக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அவர் சொன்ன மாதிரி. அப்டேட் வரட்டுமே, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் வீடியோ கேஸ். அண்ட் நம்மளோட விளாக் காலையில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சா அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, தட் மீன்ஸ் அலாட். அண்ட் இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி நம்ம பெரிய ரைடு கிளம்ப போகிறது, நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா சேனலில் வரப்போது. ஸ்டே டியூன் ஃபார் தட். கீப் சப்போர்ட்டிங். உங்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரோக்ரஸ் நம்ம பண்ண போகிறோம். இந்த வருஷம் 2 பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் தெலுங்கு, அந்த சாங் முடிஞ்சிச்சு, ஷூட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ரெடியாக அதுக்கப்புறம் ஷூட் கிளம்பலான்னு. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு சாங், கைண்ட் ஆஃப் ஒரு காண்டு சாங்னு வச்சிங்களேன், நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த சாங்கு, அதை பேஸ் பண்ணிட்டு கைண்ட் ஆஃப் ஒரு ஜேர்னர் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.
தளபதி கோடான கோடி ரசிகர்களை நின்று மதிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.